வியாபார பிரச்சனை மட்டுமில்ல, குடும்ப ரீதியா சிக்கல் வந்தா அதை எப்படி தவிர்க்கிறது, அதுல இருந்து எப்படி மீள்றது, நண்பர்களுக்கு இடையில பிரச்சனை வந்தா அதை எப்படி சமாளிக்கிறது, சமூக பிரச்சனைகளை அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது, ஒரு காவல்துறை சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம்னா அப்படின்னு எல்லாத்துக்குமான ஒரு பொதுவான அறிவுரையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி, எல்லாம் உங்களுக்கு அருள் புரியட்டும். எல்லாரும் சகோதரருக்காக நீங்க துவா செய்யணும் நான் கேட்டுக்கிறேன். என்ன கேட்டா அவங்களுடைய நேரத்தை, இவ்வளவு நேரத்தை நமக்கு ஒதுக்கி தந்திருக்கிறாங்க. மேலும் இது மாதிரியான வகுப்புகளுக்கு எங்களுக்கு நீங்க மேலும் மேலும் நேரம் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அளவுக்கு உங்களுக்கு அது நேரம் சாத்தியப்படும் தெரியல, இருந்தாலும் இங்க இருக்கிற எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் கூட இது இது போய் சேருகிற தூரம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால அதே நேரத்துல நீங்க சொன்ன விஷயங்கள்ல ரொம்ப மனநல ரீதியா பல விஷயங்கள் சொன்னாலும் மார்க் ரீதியாக இந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு ஒரு தொகுப்பாகவே மார்க்கும் சொல்லி இருக்கிறது. மார்க் ரீதியான விசிலதாலேசனுடைய வழிகாட்டுதலும் நமக்கு இதுல பல விஷயங்களை சொல்லித்தருது. அது வந்திருக்கிற சகோதரர்கள் அதை மட்டும் கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டா நல்ல வார்த்தைகளை சொல்றது, அடுத்தவங்களுக்கு நல்ல ஆறுதலை சொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பெரிய பிரச்சனைகள்ல இருந்து ரொம்ப இலகுவாக அவங்களை மீட்டு கொண்டு வந்துடும். பெரிய பணம் செலவழிக்க தேவையில்லை, பெரிய உடல் உழைப்பு கொடுக்க தேவையில்லை, நேரத்தை அதிகமா இது பண்ண தேவையில்லை. சில வார்த்தைகள், ரொம்ப குறைந்த வார்த்தைகள், வசு சிலதாலேசன் கூட சொல்லுவாங்க என்ன, அபுதல எத்த கல்லமும் வில் கலிமதி மின் ரிதுவான் இல்ல லா யுருப்பல லஹா பாலன் எர்பாகுல்லாம் பிஹா தரஜா. ஒரு அடியான் வந்து சில வார்த்தைகளை பேசுறான், அது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு கேட்டா அது பெரிய அதனுடைய பின் விளைவுகளை குறித்தெல்லாம் அவன் யோசிக்காம சில வார்த்தைகளை அவங்க சாதாரண வார்த்தைகளா சொல்லிடுறான். ஆனால் அது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று திருக்கிற வார்த்தையாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ் அவனுக்கு ஒரு பெரிய தரஜாக்களை அள்ளி கொடுத்துட்றான் அப்படின்னு சிலதாலேசன் சொல்றாங்க. அப்ப நாம இந்த மாதிரி நெருக்கடியில இருக்கிற மக்களை உணர்ந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் வச்சு உணரலாம், அவங்களுடைய பேச்சை வச்சு உணரலாம், என்னப்பா இது வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படிம்பாங்க, அது மாதிரியான சொற்களை வச்சு உணரலாம். இந்த மாதிரியான மனிதர்களிடத்துல நல்ல வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் நம்ம பேசும்பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகத்தை, வாழ்க்கையை கொடுத்த நகையாக அவருக்கு அந்தமா அகையன்னாசி யார் ஒருத்தரை வாழ வச்சாரோ அவர் ஒரு சமூகத்தையே வாழ வச்சவரை போலாமாருன்னு குரான் சொல்றது இல்லை. அது வெறுமனே ரத்த தானத்துக்கு மட்டும் நம்ம பொருத்தி பார்க்கிற விஷயம் இல்லை. நான் அதுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் அதை சொல்றோம். இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகளை சொல்லுவது கூட ஒரு வாழ்க்கையை வளிக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கிறத கலந்து கொண்டிருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நெஞ்சொல்ல போனா மார்க்கம் நமக்கு சொல்ற நிறைய அறிவுரைகள் நீங்க திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க. பிறருக்கு சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் தான் ரொம்ப நன்மைக்குரியதாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடல் மூட்டுக்களின் அளவிற்கு நன்மைகளை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி செய்ய முடியும் கேட்கும் பொழுது ஒவ்வொரு நன்மைகளா பட்டியல் போடுறாங்க. ஏன் செய்ய முடியாது, எவ்வளவோ செய்யலாம. ஒருத்தருக்கு வந்து சாமான கீழே வண்டியில் இருக்கிறாரு, அவருக்கு சாமானத்துக்கு கொடுத்து உதவலாம். இது மாதிரி சின்ன சின்னதா நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வர்றாங்க. சொல்லிட்டு ஒரு கட்டத்துல சொல்றாங்க, அதனுடைய களிமத்து தைக்கிபத்து சதம், நல்ல ஆறுதலான நல்ல வார்த்தைகளை பேசுங்க, அதுவும் தர்மம் நானங்கிறாங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டது எல்லாமே கிட்டத்தட்ட நல்ல வார்த்தைகள், நல்ல சிந்தனைகள். நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது அவங்களுடைய மனதில் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். இன்னைக்கு எல்லாம் நீங்க ஆரம்பத்துல வகுப்புல நீங்க குறிப்பிட்டதை போல அந்த திருநெல்வேலியில பிரபலமான நிறுவனத்தினுடைய நிறுவனர் வந்து அந்த உரிமையாளர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அவர்களாம் இந்த நல்ல வார்த்தைகள் கிடைச்சிருந்தா ஏன் அவர் செஞ்சிருக்க போறாரு, வேற எந்த சிக்கலும் இல்ல, ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே நம்ம எப்படி மேல போறோம், மேல முடியாத அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதெல்லாம் மீள முடியும் பா, என்ன உனக்கு மட்டுமா பிரச்சனை அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம போனதுனால என்னமோ தெரியல அவருடைய உயிரை அவரு தற்கொலை செய்து மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்படின்னு சொல்ல போனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துடைய ரொம்ப அழுத்தமான ஒரு செய்தி, நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், இத்தப்புன்னார் நரகிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழிமுறை இருக்கு, ஆனா ரொம்ப குறைந்த வழிமுறையை சொல்றாங்க. இவ்வளவு விஷத்தை தம்புறா, பேரித்தம்பளத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது, ஏதாவது தர்மம் செய், உன்னால முடிஞ்ச தர்மத்தை என்னத்தையாவது செய், தர்மத்தின் வழியாக நீ நரகத்திலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக்க சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க. பயிலம் தஜிது, ஒருவேளை அந்த பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டை கூட கொடுக்க முடியல, ஒரு துண்டு பேரிச்சம்பளம் கூட கொடுக்கறது கொண்ட வழி இல்லை, அதுக்கான வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப நீ என்ன பண்ணி களிமத்தின் தஜிபா, நல்ல வார்த்தைகளின் வழியாகவாவது நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துக்க. நல்ல வார்த்தைகளை சொல்றது கூட உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற ஒரு பெரிய கேடயமாக அமைஞ்சிரும் அப்படின்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இந்த விஷயங்கள் பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் உள்ளதுதான், தனிப்பட்ட மனிதருக்கு மட்டும் உள்ளது இல்லை. தனிப்பட்ட தனக்கு மட்டுமே வந்துருச்சு நான் நினைக்கிற நேரத்துல
அதை எல்லாத்துக்கும் உள்ளதை அவனுக்கு நம்ம விலைக்கு கொடுக்கணும். அது மாதிரி இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை அப்படிங்கறத அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும். சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஒரு செய்தியா, ஹசிபன்னாஸ் யுத்தரக்குவன் எப்போது ஆமன்னா வகுந்தா யுத்தனும், மூமின்கள் நாங்க ஈமான் கொண்டுட்டோம்னு சொன்னதுனால அப்படியே விடப்பட்டுருவாங்களா, சோதிக்காம பிரச்சனை இல்லாம அவங்க சொந்த சுகமா வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு நல்லா கேட்கிறான். இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம மக்கள் மத்தியில எடுத்துக்கொண்டு போவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாம எந்த விஷயங்களை எல்லாம் கேட்டோமோ எதை புரிந்து கொண்டோமோ அதை பிறருக்கும் எடுத்து சொல்லுகிற நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தரட்டும். இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த சகோதரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாகல்லாஹு கைர். அல்லாஹ் உங்களுக்கு இருளையிலும் அதற்கான நற்பலனை தரட்டும் என்ற கோரிக்கையோடும் துஆவோடும் நிறைவு செய்கிறோம். வாஸ்து தாவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.